வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா வாத்துகள். வாத்துகள்னு சாதாரணமாக நினைக்காதீங்க விவசாயிகளே. வாத்துகள்னால விவசாயத்தில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நெல் நடவு பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து இந்த வாத்துகள் வந்து பெரிய உதவிகரமாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெல் வயலில் நடவு நட்டு 10 நாள்லேருந்து 70லேருந்து 90 நாள் வரைக்கும் இந்த வாத்துக்களோட பயன்கள் வந்து அவ்வளோ இருக்குது. அதை பற்றி தான் விவசாயிகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் விவசாயிகளை. அப்படி தான் வாத்துகள்னால் இவ்வளோ நன்மைகள் இருக்கா, நமக்கு இவ்வளோ செலவுகளை குறைக்குதா அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக தெரியும். நம்ம விவசாய பொக்கிசம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயிகளே, நம்ம சாதாரணம்னு நினைக்கிற இந்த வாத்துகள் வந்து விவசாயத்தில் வந்து அவ்வளோ நன்மைகள் செய்யுது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது எதில் நன்மைகள் செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் மண்ணோட வளம் மேம்படுத்துறது, இது எல்லாத்துலேயுமே இந்த வாத்துக்கள் வந்து பெரிய பங்களிப்பாக இருக்குது. அது எப்படிங்க, வாத்துக்களை வயலில் விட்டால் களைகள் கண்ட்ரோல் ஆகும், பூச்சிப்புழு கண்ட்ரோல் ஆகும், மண்ணும் மேம்படும் அப்படிங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நெல் வயலில் வந்து வாத்துக்களோட பங்களிப்பை பற்றி பார்க்கலாம். நடவு நட்டு 10 நாளில் 30 நாள் வாத்து குஞ்சை வந்து நெல் வயலில் விடணும். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 60 குஞ்சுகள் வீதம் விடணும். இதை விட்டிங்கன்னா நல்லா லாபம் கிடைக்கும்னு நான் சொல்லலை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவில் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. வாத்துக்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 மணி நேரம் வயலில் மேய விடணும். இதனால் பார்த்தீங்கன்னா வாத்துகளுக்கு தீவனம் போடுற செலவு குறையும்னு சொல்லியிருக்காங்க. வாத்துக்களை பார்த்தீங்கன்னா நெற்பயிர் தூர் கட்டுற, அதாவது 60லேருந்து 90 நாள் வரைக்கும் வாத்துக்களை வந்து நெல் வயலில் மேய விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90 நாளைக்கு மேலே வந்து வாத்துக்களை வந்து நெல் வயலில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா பூ வடுற பருவம். அந்த பூ வடுற பருவத்தில் நீங்கள் வாத்துக்களை உள்ளே விட்டுட்டிங்கன்னா நெல் பூவை வந்து பாதிக்கலாம். அதனால் 90 நாளைக்கு மேலே வாத்துக்களை வந்து நெல் வயலில் விட வேண்டாம். களை கட்டுப்பாடு பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெல் நடவு நட்டு 10 நாளைக்கு மேலே வாத்து குஞ்சுகளை நெல் வயலில் விடுறதுனால 1 அல்லது 2 இலையுடன் கூடிய சிறிய களைகள் வாத்து மிதித்து சேருக்குள்ளே மூழ்கி அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாத்துகள் மிதிக்கிறதுலேருந்து தப்பிச்சு வர்ற களைகளை வாத்துகள் பிடுங்கி சாப்பிட்டு அழிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாத்துகள் வந்து சேற்றோட நீரை சேர்த்து அலசி விடுவதனால பயிருக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கிது. இந்த காற்றோட்டனால் நெற்பயிரோட வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், மேலே பயிரோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அதுபோக வந்து மகசூலும் அதிகரிக்கும். வாத்துகள்னால் பூச்சி கட்டுப்பாடு. வாத்துகள் பார்த்திங்கன்னா அதிகமாக பூச்சிகளை தான் விரும்பி உண்ணும். வாத்துகள் பார்த்திங்கன்னா அதோட மூக்கை மண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் நீந்திக்கிட்டு போகும் அல்லது நடந்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி போகையில் மண்ணுக்குள்ளே இருக்க பூச்சி புழு, கூட்டுப்புழு, இது எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட்றோம். இதனால் பார்த்திங்கன்னா வாத்து திரிகிற வயலில் வந்து அதிகமாக பூச்சி தாக்கம், பூச்சி புழுவோட தாக்கங்கள் வந்து இருக்காது. அதுவும் இந்த மண்ணுக்குள்ளே கிடக்கிற இந்த கூட்டுப்புழுவெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருச்சுன்னா அதை வெடித்து தான் பட்டாம்பூச்சியை வந்து அது முட்டையிட்டு வச்சு திரும்ப நமக்கு புழுவாகி பயிரை பாதிக்குது. அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரவிடாது. ஏன்னா கூட்டுப்புழுவிலே அழிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து பட்டாம்பூச்சி மாறுறதோ புழுவாகி நம்ம பயிரை பாதிக்கிற வாய்ப்புகள்லாம் குறையுது. சாதாரண வயலை விட வாத்துகள் தெரியாத வயலில் வந்து பூச்சி புழுவோட தாக்கம் வந்து குறைவாக தான் இருக்கும். இதனால் வந்து நமக்கு வந்து பூச்சி புழுகளுக்கு வந்து பெருசாக மருந்தடிக்க வேண்டிய வேலைகள் வராது. பூச்சி புழுவோட தாக்கத்தினால பயிர்கள் உட்கார்றது, பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் பெருசாக வரப்போகிறது இல்லை. வாத்துக்கள்னால மண் வளம் கூடுதல். நடவு நட்ட 10லேருந்து 70 நாள் வரைக்கும் தினமும் 8 மணி நேரம் வாத்து வயல்லே திறதுனால வாத்துக்களோட கழிவுகள் எச்சங்கள் எல்லாமே மண்ணில் சேர்றதுனால அது உரமாக பயிர்கள் பயன்படுத்திக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், மண்ணோட வளமும் நல்லாயிருக்கும். பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூல். வாத்துகள் வயலில் திறதுனால பார்த்திங்கன்னா களைகளும் பூச்சிகளும் அதிகமாக பரவாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். வாத்துகள் வயலில் திறதுனால பார்த்திங்கன்னா மண்ணோட வளமும் கூடுது, பயிரும் நல்ல வளர்ச்சி உண்டாகுது. அதுபோக பயிர்கள் வந்து நல்லா தூர் கட்டுது. அதிகமான தூர் கட்டுறதுனால நமக்கு வந்து கதிர்களும் அதிகமான கதிர்கள் வருது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மகசூலும் அதிகரிக்குது. மகசூல் மட்டும் இல்லை,
அதிகமான தூர் கட்டுறதுனால நமக்கு வைக்கோலும் வந்து அதிக அளவில் லாபம் கிடைக்கிது. இதனால் பார்த்திங்கன்னா மகசூலும் சரி வைக்கோலோட அளவும் சரி சாதாரண வயலை காட்டிலும் நமக்கு வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவில் இதை சொல்லியிருக்காங்க. விவசாயிகளே, உங்களால் வாத்து வளர்க்க முடிஞ்சுன்னா நெல் நடவு நடுற டயத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து 160 வாத்துகள் வீதம் ஒரு வாத்து 60 மீ வாங்கி விட்டிங்கன்னா நீங்கள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா வாத்தோட சைஸை பொறுத்து தான் வந்து விலை போகும். ஒரு கிலோ வந்து 250-200 கம்மி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் விற்க போகையில் உங்களுக்கு வந்து 32,000 லாபம் கிடைக்கும். அதில் உங்களுக்கு மற்ற செலவுகள்னு போய் 10,000 போனாலும் உங்களுக்கு 22,000 லாபம் கிடைக்கும் இந்த வாத்து மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே இந்த வாத்துக்களை வயலில் விடுறதுனால களை எடுத்து கொடுத்துருது, பூச்சிப்புழுவும் வந்து கட்டுப்படுத்திடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து களை எடுக்கிற செலவுகள் வந்து குறையுது. சப்போஸ் வாத்துக்கள் வளர்க்க முடியாத விவசாயிகள் வந்து இந்த வாத்துக்கள் கெடை கட்டுறாங்கள்ல, அவங்கள்ட்ட இருந்து கூட இந்த நடவு நட்டு 10 உள்ள பயிர்களில் வந்து ஒரு 15-20 நாளைக்கு வந்து அந்த வாத்துக்களை வந்து திற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து களை எடுக்கிற செலவுகள் குறையும், பூச்சிப்புழுகளோட தாக்கமும் இருக்காது, பூச்சிப்புழுகளுக்கு மருந்தடிக்கிற செலவுகளும் குறையலாம். இந்த இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே இந்த வாத்துக்களை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்க தான் இயற்கையான முறையில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இயற்கையான முறையில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாத்துக்களை வாங்கி விட்டிங்கன்னா இதோட எச்சங்களே வந்து பயிர்களுக்கு வந்து உரமாகவும் பயன்படும். இது வந்து மண்ணை கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால, மண்ணில் நல்லா காத்தோட்டம் இருக்கிறதுனால பயிரோட வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். நெல்லை பொறுத்த வரைக்கும் புது வேர் வந்தால் தான் நல்லா குத்து கட்டும். புது வேர் சைடில் வெடிக்க வெடிக்க அந்த சைட்லேருந்து புது போத்து கிளம்பிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி புது வேர் வந்து அதிகமாக கிளம்பும், அதனால் மேலே நமக்கு நல்லா புது குத்துக்களும் அதிகமாக கிளம்பும். இதனால் நமக்கு மகசூலும் அதிகரிக்கும். நம்ம எளிமையாக நினைக்கிற வாத்துக்கள் வந்து விவசாயத்தில் வந்து இவ்வளோ பங்களிப்பாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி விவசாயிகளே, நம்ம விவசாய பொக்கிசம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே.